ஓ நமச்சிவாய நாராயண நாகந்தாழ்வாக யூடி பண்பர்களே காலை உங்கள் அரஜ ஜோதிடர் கோமைநாயகன். எந்த லக்கணத்துக்காரங்க திருமணம் பண்ணால் அவங்களுடைய மனைவி என்ன குணவாதியாக இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ பண்ணுங்கள். நண்பர்களே மீண்டும் காலை வணக்கம். மேசலக்கணம், மேசலக்கணத்துக்கு ஏழாமிடம்ங்கிறது துலாம் ராசி, துலாம் லக்கணம். மேசலக்கணத்துக்காரங்க திருமணம் பண்ணாங்கன்னா மனைவி நல்ல செலவாளி, அதிகமான ஆடம்பர பொருட்களை விரும்பக்கூடியவங்க, சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கனால இருப்பாங்க, நல்ல அழகா இருப்பாங்க, பண்பா இருப்பாங்க. இந்த மேசலக்கணத்துக்காரங்க இந்த மனைவியை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா பெரிய தொழில் அதிபராகவும் நல்ல பண சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஆட்களாக நீங்கள் உருவாக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் புத்திசாலிகள் ஜாஸ்தி. நீங்கள் கொஞ்சம் சுதந்திரமாக விட்டீங்க அப்படின்னா நல்ல பிரமாதமான பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய, இந்த பொருளாதாரத்தில் உங்களுக்கு துணை இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த மேசலக்கணத்துக்கு ஏழாமிடமான துலாம் லக்கணத்து மனைவியை நீங்கள் உருவாக்கலாம். அந்த வாய்ப்புகளில் இந்த துலாம் லக்கணத்தில் சேர்ந்தவங்களுக்கு இந்த பெண்ணுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பொதுவாக துலாம் லக்கணங்கிறது ஏழாமிடத்தை வர்றதுனால அது ஆணுடைய லக்கணம், கொஞ்சம் அதிகமான ஒரு மரியாதை எடுப்பாப்பாங்க, ஆணின் தன்மை அதிகமாக இருக்கும். அந்த மனைவிக்கு கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும். ரிஷபலக்கணம், ரிஷபலக்கணத்துக்கு ஏழாம் இடங்கிறது செவ்வாயுடைய வீடு. செவ்வாய்ங்கிறது அதுவும் பெண் ராசி, இதுவும் பெண் ராசி தான். ரிஷபலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் லக்கணமும் பெண் லக்கணம் தான், விருச்சிக லக்கணமும் பெண் லக்கணம் தான். இதுதான் ஏழாம் இடமாக வருது. இப்போ இவங்க எப்படி குணமாதியாக இருப்பாங்க? ஏழாம் இடத்தை பொறுத்த வரைக்கும், விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஆளுக்கு. விருச்சிக ராசி வந்து மேச ராசி மாதிரி ரொம்ப முன்கோபம் கிடையாதுங்க. இவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றதில் கொஞ்சம் விருப்பப்படுற ஆட்கள். நிறைய குடும்பத்தார்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்களாக மனைவி அமைவாங்க. இவங்க நிறைய உறவினர்களோடு கூடிய மனைவியாக இருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி மனைவிகள் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் நல்லது தான். நிறைய உறவுகள் இருக்குது, குடும்ப கூட்டு குடும்பமாக இருக்கு. கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தால் எப்படி இருக்குங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. இவங்க குடும்பத்தில் வந்து இவன் அப்பா அம்மா தங்கை அண்ணன் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போடுற அளவுக்கு இவங்களுக்கு அந்த பொறுமையும் ரொம்ப இருக்கும். அப்போ இந்த ரிஷப லக்கணத்துக்கு இந்த விருச்சிக லக்கணத்துக்கு உள்ள மனைவி அமையும் போது, அதாவது பொதுவாக விருச்ச இலக்கணம் தான் ஏழாம் இடத்தை தானே பார்க்கணும் அப்படிங்கும்போது, கூட்டு குடும்பங்கள் நிறைய பேரை அட்ஜஸ்ட் பண்ணி போகிற தன்மை, விட்டு கொடுத்து போகிற தன்மை இந்த விருச்ச இலக்கணத்து பெண்ணுக்கு அமையும். மிதுன லக்கணம், மிதுன லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆண் ராசி, ஆண் லக்கணமாக இருந்தாலும் இதில் வந்து மிதுன லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடங்கிறது உபய லக்கணம் தான் சொல்லுவாங்க. தனுசு ராசி, தனுசு வந்து ஆணுடைய ராசி இல்லை ஆண் லக்கணம்னு வச்சோம். மிதுனமும் ஆண் தான், இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த வந்து இப்போ மிதுன லக்கணத்துக்கு சேர்ந்தவங்க ஏழாம் இடம் தனுசாக வரனால கணவன் மனைவியிட்ட விட்டு கொடுத்தாமல் இவங்க ஆணின் தன்மை அதிகமாக இருக்கும். பொதுவாக தனுசு ராசி, தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க அதிகமான பிடிவாத காரணங்கள். ஒரு செயலை நாம் நினைத்து விட்டால் அது நாம் செய்கிறதான் கரெக்டாக இருக்க வேண்டும் என்று போராடக்கூடிய ரொம்ப புத்திசாலித்தனமான ஆட்கள் தனுசு ராசி. இப்போ இவங்க தனுசு ஆட்களுடைய லக்கணத்தில் சேர்ந்த மனைவி விட்டு கொடுத்து போனால் இந்த மிதுன லக்கணத்தில் சேர்ந்தவங்களுக்கு இந்த கணவன் மனைவியுடைய இல்லறை வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதை விட இந்த தனுசு லக்கணத்தில் சேர்ந்தவங்க ரொம்ப புத்திசாலிந்தரம் கூட. அப்போ மிதுன லக்கணத்தில் சேர்ந்த ஆண்
ஏழாம் இடமான தனுசு லக்கணத்தில் மனைவி அமையும் போது இவங்கிட்ட பொறுப்புகள்லாம் ஒப்படைக்கும். குடும்ப பொறுப்புகளை, குடும்ப நிர்வாகத்தை, குடும்ப நிர்வாகத்தை எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா மிக மிக ரொம்ப அருமையாக இருக்கும். நிர்வாகத்தை செல்வ செழிப்பாகவும் திறமையாகவும் வளர்த்தி மிச்சப்படுத்தி குழந்தைகள் வளர்ப்பு எல்லாமே பிரமாதமாக அமையுங்க. பொதுவாக இவங்களுக்கு மிதநலக்கணக்காரங்களுக்கு நல்ல கவர்ச்சியாக இருக்கணும், நல்ல நளினமாக இருக்கணும், பேச்சு திறமை இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள். பொதுவாக தனுசு ராசிக்கார்ட்ட அதிகமாக பேச மாட்டாங்க. இந்த நளினம் இருக்காது, இந்த நடிப்பு இருக்காது, இதெல்லாம் கம்மியாக இருக்கும். மிதநலக்கம் எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த தனுசு லக்கண மனைவி இருக்காது. பட் நிர்வாகத்திறமை இருக்கும், சிக்கனம் இருக்கும், விடாபிடி குணம் இருக்கும். இவங்க விட்டு கொடுத்து போனாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இப்படிப்பட்ட மனைவி தான், இந்த குணமான மனைவி தான் மிதநலக்கணத்துக்கு அமைவாங்க. கடகலக்கணம், கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானுடைய வீடு. பொதுவாக கடகலக்கணத்தில் பிறந்தவங்க ரொம்ப அமைதியானவங்க, ரொம்ப ரொம்ப அமைதியானவங்க, மெதுவாக பேசுவாங்க, மிருதான ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம். சந்திரனுக்குரிய குணங்கள் அப்படியே இருக்கும், ரொம்ப நடாவடி, திமிர், கோபம் இதெல்லாம் இருக்கும். ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்பட்டுவாங்க. மூளையை யூஸ் பண்ணி செயல்பட்டு காரியங்களை முடிக்கக்கூடிய ஆட்கள். இந்த கடகலக்கணத்துக்கு ஏழாம் இடங்கிறது என்ன ராசி அப்படின்னா மகர லக்கணம். மகர லக்கணத்துக்கு சேர்ந்தவங்க வந்து மனைவியை அமைவாங்க. பொதுவாக கடகலக்கணத்துக்கு இந்த ஏழாம் இடங்கிறது பொருத்தமில்லாத இடமா இருக்கும். அப்போ மகர வீடு சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருப்பாங்க. கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, நிறைய அறிவுகள் இருக்கணும்னு நினைக்க விரும்புவாங்க. ஆனால் மகரத்தில் மனைவியை அமையலன்னா மகரத்துக்காரங்க தான் அந்த மனைவியை அமைவாங்க. ஏன்னா ஏழாம் இடமா, அதனால இவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவில் ஈடுகொடுத்து போகிறதுக்கு இந்த மனைவியால் முடியாது. அதனால தான் பிரச்சனையே வரும். நான் சொல்கிறேன், உனக்கு புரிய மாட்டுக்குத, புரிய தெரியலையே, எப்படி ஒன்று கூட வாழ முடியும் அப்படிங்கிறது யூக பிரச்சனை தான் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கு இந்த மகர லக்கணத்துக்கு ஈடுபடுத்த போக முடியாது. பொதுவாக மகர லக்னத்தை பிறந்தவங்க மந்தன், கொஞ்சம் மெதுவாக தான் செயல்படுவாங்க. இவங்களுடைய புரிதல் தன்மை ரொம்ப ஆழமாக இருக்காது, கொஞ்சம் வேகமாக செயல்பட முடியாது, ரொம்ப வேகமாக அவங்களுக்கு ஈர்க்கலை செயல்பட முடியாது. அப்படிங்கும் போது சில விஷயங்கள்லாம் இவங்க கணவன் தான் அங்கே ஆளுமை ஜாஸ்தியாக இருக்க வேண்டும், அப்படின்னா தான் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். மனைவி மனைவியாகத்தான் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் மகர லக்னத்தை பிறந்தவங்கள்ட்ட பொறுப்பெல்லாம் ஒப்படைக்க முடியாது. அப்படி ஒப்படைச்சிங்க அப்படின்னா பொறுப்பு உங்களை விட இவங்க பெரிய லெவலில் தன்மையாக குடும்பம் நடத்துகிறவெல்லாம் கிடையாது. நீங்கள் தான் கூட்டி கொண்டு செல்ல வேண்டும், அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற தன்மைக்கு தான் இந்த கடகலக்கணத்துக்கு பிறந்தவங்களுக்கு ஏழாம் இடம் பண்ண மகர லக்னத்தில் பிறந்த மனைவியுடைய குணம் அமையும். நீங்கள் தான் அனுசரித்து போகணும், அழைச்சிட்டு போகணும். அவங்களுடைய தனிப்பட்ட குணம், தனிப்பட்ட திறமை வந்து பெரிய லெவலில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இவங்ககிட்ட இருக்காது. அட்ஜஸ்ட் பண்ணி போனால் நல்லா. சிம்ம லக்னத்தில் சேர்ந்தவங்க, பொதுவாக சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இது கும்ப லக்னத்துக்கு சேர்ந்தவங்க மனைவியே அமைவாங்க. சிம்ம லக்கணம் ஆண் லக்கணம், கும்ப லக்கணமும் ஆண் லக்கணம், இங்கே அதுதான் பெரிய பிரச்சனை. சிம்மம் ஆளுமை திறமை மிகுந்த ஒரு லக்கணம். சிம்ம லக்னத்தில் ஒரு ஆண் பிறந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஆளுமை திறமை மிகுந்தவாக இருப்பாங்க, ரொம்ப போல்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு கும்ப லக்னத்தில் சேர்ந்தவங்களுடைய மனைவி அமையும் போது இவங்களும் போல்ட்டாக இருப்பாங்க. இது ஆணுடைய லக்கணம், வளைஞ்சிலாம் கொடுக்க மாட்டாங்க. பொதுவாக கும்பராசியிலும் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ரொம்ப அறிவுத்திறமை மகர ராசியை விட, ஏன்னா சனி பகவான் தான் ஆதிக்கம். இவர்களும் மந்தமாக மெதுவாக செயல்பட்டாலும் மகர ராசியை விட அதிகமாக அறிவுத்திறமை, புத்திசாலி கூர்மை எல்லாம் அந்த கும்ப லக்னத்துக்கும் கும்பராசிக்கு இருக்கும். அதனால் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஆணை இட்டால் அடி பண்ணுறது குணம் கும்பராசி கும்ப லக்னத்தில் மனைவிக்கு இருக்காது. அங்கே தான் யூக பிரச்சனை வரும். அதனால தான் இந்த சிம்ம லக்னமும் கடகலக்கணத்துக்கும் ஏழாம் இடம் ஏழாம் பொருத்தமாக இருக்கிறது. சனி பகவான் வந்து பொதுவாக சூரிய சந்திரனுக்கும்
பொருத்தமில்லாத கிரகமாக இருந்தாலும் பகை கிரகமாக இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் குணங்கள் வந்து மாறுபடும். அந்த வகையில் கும்பலக்னத்து மனைவி வந்து சிம்மலக்கு ஆணுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. இவங்க ஆணை இட்டு அடக்கணும்னு நினைப்பாங்க, அவங்க அடங்க மாட்டாங்க. ஏன்னா சிம்மலக்னத்துக்கு போகிறவங்க பெரும்பாலும் பணிய மாட்டாங்க. ஏன்னா அது வந்து சூரியன் இல்லை தலைமை, நான் சொல்கிறதான் நீங்கள் கேட்கணும் அப்படிம்பாங்க. இல்லை நீங்கள் சொல்கிறத விட நான் சொல்கிறது தான் ரொம்ப புரியும், இந்த காரியத்தை நான் சொல்கிற மாதிரி நடத்துங்க, இது வெற்றி அடையும் அப்படிம்பாங்க. ஆனால் கும்பலக்னத்தை சேர்ந்த மனைவி சொல்கிறத சிம்ம லக்னத்துக்காருடைய கணவன் கேட்க மாட்டார். ஏன் அப்படின்னா அவர் ஆளுமை திறந்தவர், நான் சொல்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த ஈகோ பிரச்சனை வரும். இவங்களுடைய இல்லற வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போனால் மட்டும்தான் குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அவ்வளோ பெரிய லெவலில் இவங்களுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்காது. பொதுவாக சிம்ம லக்னத்துக்கும் கும்ப லக்னத்துக்கும் சேர்ந்த மனைவியுடைய குணங்கள் வேறுபட்டு வித்தியாசமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ வேண்டும். கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க ஆண்மகன் ஏழாம் இடங்கிறது உபய லக்கணம், மீன ராசியாக இருப்பாங்க. பொதுவாக கன்னி ராசி கன்னி லக்கணம் ஆண், மீனம் குருவுடைய வீடு பெண், ரொம்ப ஒத்துப்போம், என்ன சொன்னாலும் கேட்டுக்கிடுவாங்க. கன்னி லக்கணத்தில் பிறந்த ஆண்மகன் ஏழாம் இடம் மீன ராசியில் பிறந்த மனைவியுடைய குணம், அடித்தாலும் பட்டுக்கிடுவாங்க, மிதித்தாலும் பட்டுக்கிடுவாங்க. வெகுளியான ரொம்ப வெகுளியான ஆட்கள் இந்த மீன லக்னத்தில் பிறந்தவங்களும் மீன ராசி ஆட்கள். வெளுத்தது பால் என்று நினைக்கக்கூடியது பொய் பேசினாலும் உண்மையை நினைப்பாங்க. அன்னிராசிக்காரங்க நிறைய பொய் பேசுவாங்க, நிறைய ஏமாற்றுவாங்க, சொல்லுக்கும் செயலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இதை சரி நீங்கள் சொல்லதான் கரெக்ட், நீங்கள் செய்கிறதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதில் தன்மை உள்ளவங்க மனைவி அமைவாங்க. ரொம்ப கொடுத்து வச்சவங்கங்க, கன்னி இலக்கணத்துக்காங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஆனால் கன்னி இலக்கணத்துக்கும் புதனுடைய அதிபதி, மிதுனத்துக்கும் புதனுடைய அதிபதி தான். ஆனால் மிதுன இலக்கணத்துக்காரங்களாம் மனைவி அப்படி தனுஷ இலக்கணம் மனைவி எப்படி அமைய முடியாது, அவங்க எழுத்து கேட்பாங்க, போய் சொன்னால் கண்டுபிடிச்சிருவாங்க. இங்கே என்ன சொன்னாலும் சரி தான் நம்பக்கூடிய ஆளுக்கு, நான் அங்கே தான் போயிட்டு வந்தேன், வேலைக்கு தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னா ஆ சரி அப்படிம்பாங்க. வேறு எங்கேயோ போயிட்டு வந்திருப்பாங்க, நான் வேலைக்கு தான் போயிட்டு வந்தேன், சரிங்க நீங்கள் வேலைக்கு தான் போயிட்டு வந்து, நான் இங்கே தான் போகிறேன் இந்த இடத்து தான் போகிறேன், சரி நீங்கள் அந்த இடத்து தான் போவாங்க. என்ன சொன்னாலும் முழுமையாக நம்பக்கூடிய, நம்பி நம்பி கட்டு போகக்கூடிய மீன ராசிக்கு மீன லக்னத்தை இந்த மனைவி அமைவாங்க. அது இவங்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டமாக எடுத்துக்கிடுவாங்க, ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்கிடுவாங்க. சரி என்ன செஞ்சாலும் நமக்கு மனைவி ஒத்து போவா, என்ன தப்புனாலும் பண்ணலாம்னு நினச்சி அதிகமாக அட்வான்டேஜ் எடுத்து நிறைய தவறு பண்ணி மாட்டக்கூடிய ஆட்கள் இந்த கண்ணியில் கருத்தாள். ஏன்னா அங்கே எதிர்த்து கேட்டால் தானே இங்கே பிரச்சனை வரும். மனைவியானவர்கள் எதிர்த்து ஏன் எதுக்கு என்ன விஷயம் எப்படி நடந்தது ஏன் இப்படி போகிறீங்க அப்படின்னு எதிர்த்து கேட்டால் நாங்கள் எதிர்த்தே கேட்க மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. குரு பகவானுடைய ஆதிக்கம், பொதுவாகவே குரு பகவான் வந்து ஒரு நல்ல ஆண் சுபக்கிரகம், அதனால் அவங்ககிட்ட வந்து எதுவும் பெண் ராசி அடங்கி தான் போவாங்க. அந்த அடக்கத்தை பயன்படுத்தி இவங்க அட்வான்டேஜாக எடுத்து ரொம்ப மிகுந்த மனைவியை ஒரு கீழ்நிலையத்துக்கு வச்சுக்கிடுவாங்க, அடிமையாக வச்சுக்கிடுவாங்க. அது கன்னி ராசியுடைய கன்னி லக்னத்துக்கு மனைவியுடைய குணம் அடிமையான குணமாகத்தான் அமையும். இதை சரியாக பயன்படுத்திக்கிடுவாங்க இந்த கன்னி ராசியை. இப்போது மேச ராசியிலிருந்து கன்னி ராசி வரைக்கும், இல்லை மேச லக்கணத்திலிருந்து கன்னி லக்கணம் வரைக்கும் ஏழாம் இடத்துடைய மனைவியுடைய குணங்கள் அமைஞ்சால் இது பொது குணங்கள் தான். ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்து அதிபதி, ஏழாம் இடத்து அதிபதி எங்கே இருக்கிறார், மற்ற கிரகம் எங்கே இருக்குது, சுக்கிரன் எங்கே இருக்கிறார், குரு எங்கே இருக்கிறான் பொறுத்து தான் மனைவியுடைய குணத்தை அமைக்க முடியும். ஏழாம் இடத்துடைய கிரகம் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு பொறுத்தோ அந்த குணங்கள் எல்லாம் மாறும். இது பொது பலன், இது பொது பலன். சிலவங்களுக்கு இந்த பொது பலன்கள் பெரும்பாலும் ஒத்து வரும், சிலவங்களுக்கு ஒத்து வராது. அதனால் இது வந்து பொது பலனாகவே எடுத்துக்கிட வேண்டும். மற்ற லக்கணத்துக்கு பிறந்தவங்க துலாம் லக்கணத்து மீனாம் லக்கணத்து வரைக்கும் அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான். நன்றி, வணக்கம்.